A rhombus of side 20 centimeter has two angles of each 60 degree. Find the length of the diagonals. நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா BAD அந்த ஆங்கிள் 60 எடுத்துக்கிறேன். BCD ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள் வந்து உனக்கு ஈக்குவலா இருக்கும். BCD அந்த ஆங்கிளையும் 60 எடுத்துக்கிறேன். அப்ப டயகனல்ஸ் ஆஃப் ராம்பஸ் வந்து எப்படி இருக்கும்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா ரெண்டும் பெர்பெண்டிகுலராகவும் இருக்கும், அதாவது ஏசியும் பிடியும் பெர்பெண்டிகுலராகவும் இருக்கும். இன் த மீன் டைம் பிடி ஆனது ஏசிய ரெண்டு ஹாஃபா பிரிக்கும், அதே மாதிரி ஏசி வந்து பிடியை டூ ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கும். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஏசி லென்த் அண்ட் பிடி லென்த். நான் இப்ப ஏசியும் பிடியும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் இது பெர்பெண்டிகுலர் பைசெக்டரா இருக்கிறதுனால பிஏடி 60 டிகிரியா இருக்கும்போது இந்த பார்ட் வந்து 30 டிகிரியா மாறி இந்த பார்ட் 30 டிகிரியா மாறும். இப்ப நான் என்ன பண்றேன்னா ஏஓபிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஏஓபி அந்த ட்ரையாங்கிள் இது 30 டிகிரி. ஓகே, 30 டிகிரியா இருந்தா இந்த ட்ரையாங்கிள் இந்த மாதிரி வரைஞ்சு பாக்குறேன். ஓஏபி இந்த ஆங்கிள் 30 டிகிரி. நான் என்ன பண்றேன்னா ஏஓவோட லென்த் ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன், ஓபியோட லென்த் பின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ உனக்கு என்ன ஆகும், இந்த ட்ரையாங்கிள் படி நல்லா கேட்டுக்கோ, இந்த ட்ரையாங்கிள் படி 30க்கு அட்ஜசன்ட் ஏ, 30க்கு ஆப்போசிட் பி. ஸோ இந்த 30 டிகிரியை வச்சுட்டு நம்ம இந்த வழியாகவும் போடலாம், அந்த வழியாகவும் போடலாம், ரெண்டு வழியாகவும் போடலாம். தட் இஸ் வி கேன் கன்சிடர் பிடிசி ட்ரையாங்கிள் எடுத்தும் பார்க்கலாம், வி கேன் டேக் பிஏடி ட்ரையாங்கிள் எடுத்தும் பார்க்கலாம். எதுனால ஆன்சர் ஒன்னா தான் வரும். அதனால நான் என்ன செய்யறேன், இந்த பிஏடியில ஒரு பார்ட் ஏபிஓ மட்டும் எடுத்துன்னு பாக்குறேன். அப்போ உனக்கு என்ன ஆகும், காஸ் 30 பாக்குறேன், காஸ் 30க்கு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோடென்யூஸ் ஏ பை 20. காஸ் 30க்கு வேல்யூ தெரியும், ரூட் 3/2 இஸ் ஈக்குவல் டு ஏ பை 20. 2வையும் 20 அடிச்சா 10. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்றேன், 10√3 ஈக்குவல் டு ஏ. அப்ப ஏ 10√3னா ஓ ஏவோட லென்த் எனக்கு என்ன கிடைச்சாச்சு, 10√3 கிடைச்சாச்சு. இஸ் இட் ஓகே? சிமிலர்லி சைன் 30 பாக்குறேன், சைன் 30யோட வேல்யூ பி பை 20 வரும். அப்ப சைன் 30 பி பை 20னா சைன் 30க்கு வேல்யூ 1/2 ஈக்குவல் டு பி பை 20. இந்த 2வையும் 20 அடிச்சா 10. ஸோ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்றேன், பி இது 1 டைம் வரும், இது 10 டைம்ஸ் வரும், பி இஸ் ஈக்குவல் டு 10. பி 10னா மீனிங் என்னன்னா ஓபி ஈக்குவல் டு 10. பட் வி வாண்ட் டு கெட் த லென்த் ஆஃப் த டயகனல். ஸோ ஏசி ஒன் டயகனல் ஏசி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஏசிங்கிறது ஏஓவோட 2 டைம்ஸ் ஏஓ ஆர் ஓஏ ஈக்குவல் டு 2 டைம்ஸ் 10√3. அப்போ வாட் இஸ் ஆன்சர், ஏசி ஈக்குவல் டு 20√3. சிமிலர்லி பிடி வேணும், பிடி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஓபி. அப்போ 2 டைம்ஸ் ஓபி இஸ் 10. ஏசியோட லென்த் என்னவாமா 20√3 சென்டி. BD equal to 2×10, 20 centimeter. Next, we will discuss about one more problem. The altitude of the altitude AD of a triangle ABC in angle A obtuse and AD equal to 10 centimeter, BD equal to 10 centimeter, CD equal to 10√3 centimeter. Find A அப்படின்னு கேட்டுக்கலாம். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கோ, அந்த ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஏ அப்டியூஸா இருக்கணும். அப்டியூஸ்னா மோர் தேன் 90 டிகிரின்னு அர்த்தம், அப்டியூஸா இருக்கணும். அண்ட் ஏடி, ஏடிங்கிறது அல்டிடியூட், இதை ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஏடி அல்டிடியூட், அல்டிடியூடு வேற, பெர்பண்டிகுலர் பைசெக்டாருங்கிறது வேற. அல்டிடியூட்னா ஒன்லி பெர்பண்டிகுலரா இருக்கும், பெர்பண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னா பெர்பண்டிகுலராகவும் இருக்கும், கீழே இருக்கிற சைடு ரெண்டாவும் பிரிக்கும். இது ஒன்லி அல்டிடியூட், இட் இஸ் ஒன்லி பெர்பண்டிகுலர். அப்ப 90 டிகிரில கட் பண்ணணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏடி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், இது 10 கொடுத்தாச்சு. இந்த ட்ரையாங்கிள் ஏபிசினா இது ஏ, இது பி, இது சியா இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப பிடி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், சிடி இதான் சிடி ஈக்குவல் டு 10√3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஆங்கிள் ஏ, இந்த ஃபுல் ஆங்கிள் ஏ கேட்கும். ஸோ ஃபுல் ஆங்கிள் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இந்த ட்ரையாங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருப்பேன். என் ட்ரையாங்கிள் ஏபிடி, ஏபிடிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல
எனக்கு இந்த இது தெரியும் இந்த இது தெரியும் அதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் பி கண்டுபிடிக்கிறேன் சோ பிங்கிறது ஏபிடி இல்லாட்டி ஏபிடி இந்த பிக்கு ஆப்போசிட் தெரியும் இந்த பிக்கு அட்ஜசன் தெரியும் ஆப்போசிட்டா அட்ஜசன் தெரிஞ்சா ஆங்கிள் பி ஈஸியா முடிச்சிடலாம் என்ன ஆங்கிள்னா ஏன்னா ஹைபாட்னியூஸ் எனக்கு தெரியாது நீ கேட்கலாம் மிஸ் ஹைபாட்னியூஸ் கூட நம்ம கண்டுபிடிச்சு போடலாமே அப்படின்னு கேட்கலாம் ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிக்காமே நமக்கு ஆன்சர் தெரியாது ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஆப்போசிட் அட்ஜசன்ட் வேணும்னா டான் தீட்டா அப்ப டான் பி இந்த ஃபுல் ஆங்கிள் பி டான் பி என்ன வரும் ஆப்போசிட் டென்னு அட்ஜசன்ட் டென்னு டென் பை டென் ஒன் அப்ப டான் பி ஈக்வல் டு ஒன்னா வி கேன் ஈஸிலி ப்ரெடிக்ட் த ஆங்கிள் பி பி இஸ் ஈக்வல் டு வாட் எப்ப வந்து டான் வந்து ஒன்னா இருக்கும் அப்ப டான் பி ஈக்வல் டு ஒன்னுனா எப்பதான் ஈக்குவலா இருக்கும்னா டான் 45 டிகிரில தான் ஈக்குவலா இருக்கும் அப்ப பி ஆங்கிள் நமக்கு ஈஸியா கிடைச்சாச்சு 45 டிகிரி அடுத்தது சி ஆங்கிள் கண்டுபிடிக்க போறோம் சி ஆங்கிளுக்கு எந்த ட்ரையாங்கிள் போறேன்னா என் ட்ரையாங்கிள் ஏ டி சி இந்த ட்ரையாங்கிள் பாரு இந்த ட்ரையாங்கிள் ஆங்கிள் சி போடலாம் எப்படி போடலாம் சிக்கு ஆப்போசிட்டும் தெரியும் சிக்கு அட்ஜசன்ட்டும் தெரியும் அப்ப ஆப்போசிட் அட்ஜசன்ட் வந்தாலே டான் வரும் டான் சி டான் சி ஈக்வல் டு 10/10√3 ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் 10/10 கட் ஆயிடும் 1/√3 எப்ப டானுக்கு 1/√3 வருதுன்னு யோசிக்கிறோம் அப்ப டான் சி ஈக்வல் டு டான் 30 டிகிரி வரும் அப்ப சி இஸ் ஈக்வல் டு என்ன கிடைச்சாச்சுன்னா 30 டிகிரி கிடைச்சாச்சு இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ சோ ஆங்கிள் பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 45 ஆங்கிள் சி கண்டுபிடிச்சிட்டோம் 30 கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப ஆங்கிள் ஏ வேணும் ஆங்கிள் ஏ கண்டுபிடிக்க நமக்கு என்ன தெரியும்னா வி நோ தட் ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி ஈக்வல் டு 180 டிகிரி ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி 180 டிகிரி தெரியும் அப்ப ஆங்கிள் ஏ பிளஸ் 45 டிகிரி பிளஸ் 30 டிகிரி ஈக்வல் டு 180 டிகிரி அப்ப ஆங்கிள் ஏ ஈக்வல் டு 180 டிகிரி மைனஸ் 75 டிகிரி விச் இஸ் ஈக்வல் டு 105 டிகிரி அப்ப ஆங்கிள் ஏ என்னவா இருக்கும்னா 105 டிகிரியா வரும் புரிஞ்சுச்சா